தான் மனசுல பட்டதை எப்பவுமே ரொம்ப ஓப்பனா பேசக்கூடியவர் தான் சிம்பு. இதனாலயே வந்துட்டு அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காரு. நடிகை சங்க அப்ப தேர்தல் அப்ப கூட வந்துட்டு நம்மளுடைய சிம்பு விஷால ஏகப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேவலமான திட்டிருக்காரு. ஆனா அதே விஷால் தான் தற்போது AAA படத்துக்கு ரிலீஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காருனா பாத்துக்கோங்க. இப்ப நீ நிறைய இடத்துல வாயை விட்டு அதிகமா வந்துட்டு புண்ணாக்கி இருக்காரு நம்மளுடைய சிம்பு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது இது வரைக்கும் சிம்போட படத்துக்கு இந்த அளவுக்கு கேவலமான நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்க. எங்கேயோ அங்கங்க ஒரு ஒரு இடத்துல ஓரமா வந்துட்டு ஒரு படத்தை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனா தற்போது தியேட்டரை விட்டு வர கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்துட்டு AAA படத்தை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளமான பேஸ்புக்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருந்த டைம்ல கூட வந்துட்டு நம்மளுடைய சிம்புவின் அச்சம் என்பது மனமையான படம் வந்துட்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிமாலய சாதனையெல்லாம் படைச்சது. ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. ஆனா தற்போது AAA படத்தை சிம்பு வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு கொடுத்த ஏற்கனவே நிறைய பில்டப்லாம் வெளிவந்திருக்கு. ஆனா படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தானே அதோட புயிஷிலாம் தெரியுது அப்படின்னு சிம்புவை பத்தி கோடம்பாக்கத்தில் இருக்க அனைவருமே பேச இதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வராமல் இருக்காரு நம்மளுடைய சிம்பு. முதல் நாள் வந்துட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டருக்குலாம் போயிருக்காரு. ஆனா அடுத்த நாள் அவர் எங்க போனாரு அப்படின்னே தெரியலனா பாத்துக்கோங்களேன். முதல் பார்ட்டே இவ்வளவு கேவலமா இருக்கு, இதுல ரெண்டாவது பார்ட்டியா தலைவா? எதுக்கு தலைவா? நமக்கு தேவையில்லாத வேலை, நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் தலைவா, ஆனா இந்த படத்துக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்போட ரசிகர்களை சொல்லிட்டு இருக்காங்கனா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.